10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Okay next வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ப்ளஸ் 1 டாபிக்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா பெராக்ஸிசோம் அப்படினு சொல்லக்கூடிய கரெக்டர் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப பெராக்ஸிசோம் அப்படினு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்க அப்படினா தட் இஸ் கால்ட் தி கிறிஸ்டலைன் கோர் சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டலைன் கோர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா பெராக்ஸிசோம் லிப்பிட் பை லேயர் இங்கே இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து லிப்பிட் பை லேயர் அதோட பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லக்கூடியது எங்கே இருக்கும் நமக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கும் சரியா சரி அப்போ பெராக்ஸிசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேர் ஐடென்டிஃபைட் ஆஸ் த ஆர்கனைல்ஸ் பை கிறிஸ்டியன் டுடிவி முத முத வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது யார் அப்படின்னா கிறிஸ்டியன் டுடிவி இந்த 1967 வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறார் ஓகே சரி இப்போ நமக்கு பெராக்ஸிசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஆர்ஸ் அ ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடிஸ் இட்ஸ் கால் த ஸ்மால் எ ஸ்பெரிக்கல் பாடிஸ் அண்ட் சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனைல்ஸ் இதில் என்ன இருக்குது நமக்கு வந்து சிங்கிள் மெம்பரைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகே இந்த மெம்பரைன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்பாங்க இது இதெல்லாம் டபுள் மெம்பரைன் இருக்குது இதெல்லாம் சிங்கிள் மெம்பரைன் இருக்குது இது இதெல்லாம் நமக்கு வந்து மெம்பரைன் ஆப்சன்ட் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க நமக்கு கொஷின் கேட்பாங்க ஓகே சார் அண்ட் தென் த டேக் பார்ட் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும் இப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எது இதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்ஸிசோம் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அல்லது C2 சைக்கிள்னு சொல்லுவாங்க இதில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும் அதாவது லைட் இருக்கும் பொழுது என்ன ப்ராசஸ் நடக்குது நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம் அப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன செல் ஆர்கனைல்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட்டு பெராக்ஸிசோம் இது மூணு தான் என்னது நமக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்தது இட் இஸ் அ கிளைக்கோலேட் மெட்டபாலிசம் இதுக்கு என்ன பேருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா கிளைக்கோலேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பிளான்ட் லீப் செல் ஹாவ் மெனி பெராக்ஸிசோம் என்ன இருக்குது நமக்கு இந்த பிளான்ட்டோட லீஃப் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் எ மெனி பெராக்ஸிசோம் இட் இஸ் ஆல்சோ காமன்லி ஃபவுண்ட் இன் லிவர் அண்டு கிட்னி எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நமக்கு லிவர் அண்டு கிட்னியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு த லிவர் அண்டு கிட்னி ஆஃப் மேமல்ஸ் திஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த செல்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா அண்டு ஈஸ்ட் வேறு எதில் இருக்குது அப்படின்னா திஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த செல்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா அண்டு ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெராக்ஸிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்போ பெராக்ஸிசோம் எங்கே இருக்குது லிவர் அண்டு கிட்னி அதாவது நமக்கு வந்து மேமல் செல்ஸில் வந்து லிவர்லேயும் கிட்னிலையும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அதேமாதிரி புரோட்டோசோவா அண்டு ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பெராக்ஸிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஓகே சார் அதுக்கடுத்த பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா கிளை ஆக்ஸிசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அடுத்து நமக்கு என்னது கிளை ஆக்ஸிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது பை கிளை ஆக்ஸிசோம் வாஸ் டிஸ்கவர்டு பை இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹாரி பீவர்ஸ் இதை கண்டுபிடிச்சது யார் நமக்கு ஹாரி பீவர்ஸ் அப்படிங்கிறவர் தான் 1961 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறார் இந்த கிளை ஆக்ஸிசோம் இஸ் எ சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனைல்ஸ் எப்படி நம்ம பெராக்ஸிசோம் வந்து சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனைல்ஸோ அதே மாதிரி நமக்கு என்னது கிளை ஆக்ஸிசோமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் மெம்பரைன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இட் இஸ் எ சப் செல்லுலார் ஆர்கனைல்ஸ் இது என்ன கேரக்டர் நமக்கு சப் செல்லுலார் ஆர்கனல் அண்டு கண்டெயின் த என்சைம் கிளை ஆக்சிலேட் பேத்வே அப்போ கிளை ஆக்சிலேட் பேத்வேவுக்கு தேவையான என்சைம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கிளைக்கோ கிளை ஆக்ஸிசோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
प्रसंट आके सर अना प्रास नम्बर बीटा ऑक्सीडेशन ऑफ द फैटी एसिड अब ग्लियोसोम प्रसंट आशन क्लियोसोम पार्ट अब बीटा ऑक्सीडेशन ऑफ फैटी एसिड आकर इन द ग्लियोसोम जर्मिनेटिंग सीड्स अब जर्मिनेटिंग सीड्स प्रसंट आसंट जर्मिनेटिंग सीड्स पाती प्रसंट एग्जांपल पाती कैस्टर सीड्स प्रसंट ओके मुख्य पॉइंट अब पार्कबूद आरी बीवर्स अभी पड़ीपार एक्सप्लेन पड़ीपार அதுக்கப்புறம் சிங்கிள் மெம்பரேன் பிரசன்ட் ஆயிருக்கு அதோட பீட்டா ஆக்சிடேஷன் ஃபேட்டி ஆசிட் அப்படினு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும் இது இதோட முக்கியமான ஒரு கரெக்டர் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா மைக்ரோ பாடிஸ் அடுத்து இருக்கக்கூடிய கரெக்டர் நமக்கு என்னது மைக்ரோ பாடிஸ் அப்படினு சொல்லக்கூடிய இப்ப மைக்ரோ பாடிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூகாரியாடிக் செல் கண்டெயின் த many என்சைம் பேரிங் டு த மெம்பரேன் enclosed the vesicles is called the microbodies appa vesicles enclose pannirukkukuriya keratin nam enna solrom microbodies nu solrom idu edhila irukku namakku eukaryotic keratin la present a irukku these are single unit membrane bound cell organelle example peroxisome and glyoxysome appdi solakudiyathu present a irukum the single unit membrane appa idhile microbodies la enna irukku namakku single unit membrane da present a irukku okay ingla appa that is a single unit membrane bound cell organelles example peroxisome and glyoxysome appa glyoxysome peroxisome lo idu edhukku example appdina microbody ku example idu 2 mark question la kekpaanga डिफाइन माइक्रोबॉडीज अब कटा अब नाम एक्सप्लेनेशन पड़नों अद कैरेक्टर अब स्पीरोसोम अड़ कैरेक्टर नमक स्पीरोसोम अब इट इज ए स्पेरिकल इन शेप अंड एनक्लोज्ड बाय सिंगल यूनिट मेम्ब्रेन स्पीरोसोम इट इज ए स्पेरिकल इन शेप अंड एनक्लोज्ड बाय single unit membrane example storage of fat in the endosperm cells of the oil seed enga especially present a irukke idu vandu pathinga appadina storage of fat in the endosperm cells of the oil seeds la vandu pathinga na idu vandu present a irukum okay appo spirosome oda correct ओके அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல் அதுக்கு அடுத்து பார்த்த நமக்கு என்னது சென்ட்ரியோல் அப்படினு சொல்லக்கூடியது சென்ட்ரியோல் கன்சிஸ்ட் ஆஃப் நயன் ட்ரிப்லெட் பெரிபிரல் ஃபைப்ரல் மேடப் ஆஃப் டியூபுலின் எதனால ஆனதுன்னு கேட்டாங்க அப்படினா டியூபுலின் சொல்லக்கூடிய கரெக்டரால ஆனது எத்தனை இருக்கு நயன் அப்ப சென்ட்ரியோல் கன்சிஸ்ட் ஆஃப் த நயன் த ட்ரிப்லெட் பெரிபிரல் ஃபைப்ரல் மேடப் ஆஃப் ट्यूबलिन प्रोटीन प्रोटीन के पेर अब ट्यूबलिन प्रोटीन मेडपापा दिस सेंट्रल पार्ट ऑफ द सेंट्रल इज कॉल्ड द हब वन मार्क क्वेश्चन केपा हब अब अब द सेंट्रल पार्ट ऑफ द सेंट्रियोल अब सेंट्रल पार्ट ऑफ द सेंट्रियोल अब हब अब सर अब सेंट्रियोल फंक्शन अब அதாவது நமக்கு வந்து அனிமல் செல்ல வந்து பாத்தீங்க அப்படினா செல் டிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கரெக்டர் எது அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு சென்ட்ரியோல் தான் அப்ப சென்ட்ரியோல் அப்படினு சொல்லக்கூடிய ஒன்னு இல்லாம கண்டிப்பா நமக்கு என்னது செல் டிவிஷன் சொல்லக்கூடிய process நடக்காது ஆனா பிளான்ட் செல்ல வந்து பாத்தீங்கனா சென்ட்ரியோல் கிடையாது ஓகேங்களா ஆனா செல் டிவிஷன் நடக்குது எப்படி அப்படினா without involvement of the centriole okay appa andha edathila ana plants porthu varaikum vandu pathina ungalku lower organelles la enna irukku centriole irukku higher organelles la da enna kediyad appadina centriole nu sollakoodiya character kediyad appa hub appadina enna namak enna pannuvaanga one mark question la kepaanga appa hub is connected to the tubules of the peripheral triplet by the radial स्पोक என்ன பேட்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படினா 9+0 அப்படிங்கற பேட்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் தி சென்ட்ரியோல் ஃபார்ம் தி பேசல் பாடி ஆஃப் தி சிலியா ஆர் ஃப்ளஜெல்லா பேசல் பாடி என்னது நமக்கு சிலியா ஆர் ஃப்ளஜெல்லா அப்படினு சொல்லக்கூடியது ஓகே தி சென்ட்ரியோல் ஃபார்ம் தி பேசல் பாடி ஆஃப் தி சிலியா ஆர் ஃப்ளஜெல்லா அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர் which form the spindle apparatus
in animal cell. The membrane is absent in the centriole. அப்ப சென்ட்ரியோல்ல என்ன கிடையாது நமக்கு மெம்பரேன் கிடையாது அப்ப மெம்பரேன் இல்லாதது எதுன்னு கேட்பாங்க ரிபோசோம்லயும் சென்ட்ரியோல்லயும் என்ன கிடையாது நமக்கு மெம்பரேன் ஆப்சன்ட் இந்த क्वेश्चन கேட்கலாம் சரிங்களா சென்ட்ரியோல்லயும் ப்ளஸ் வந்து நமக்கு என்னது ரிபோசோம்லயும் மெம்பரேன் ஆப்சன்ட் சோ சென்ட்ரியோல் இஸ் கால்ட் தி நான் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் அப்ப சென்ட்ரியோல்ங்கிறது நமக்கு என்னது நான் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது ஓகேவா சரி அடுத்து வாக்யூல்ஸோட கரெக்டர் அடுத்த கரெக்டர் நமக்கு என்ன அப்படினா இந்த டயகிராம் பாருங்க நமக்கு மேலே கூடியது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ட்யூபியூல்ஸ் ட்ரிப்லெட் மேலே கூடிய கரெக்டர் என்னது நமக்கு மைக்ரோ ட்யூபியூல்ஸ் ட்ரிப்லெட் அப்படினு சொல்லக்கூடியது கீழக்கூடிய கேரட் என்ன அப்படின்னா கனெக்டிங் ஃபைபர் கீழக்கூடிய பார்ட் நமக்கு இதான் மைக்ரோ டியூபியூல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டா சரிங்களா இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 3 கேரட் அரேஞ்ச் ஆகுறதுனால என்ன சொல்றாங்க இவங்க மைக்ரோ டியூபியூல் ட்ரிப்லெட் அப்படிங்கிற விட வந்து யூஸ் பண்றாங்க ஓகே இப்போ கண்டிப்பா இந்த பார்ட்ஸ் கேட்கும் போது என்னென்ன இருக்கும் மைக்ரோ டியூபியூல் இருக்கும் கனெக்டிங் ஃபைபர் இருக்கும் அதே மாதிரி மைக்ரோ டியூபியூல்ஸோட ட்ரிப்லெட்டோட கேரக்டர் பிரசன்டா இருக்கும் இதை பாருங்க என்லார்ஜ் பண்ணிருக்காங்க இப்போ என்லார்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்டார் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ மேலே பாருங்க மைக்ரோ டியூபியூல் எப்படி இருக்கு ஸ்டார் ஷேப்ல பாருங்க 3 3 ஆ கனெக்ட் ஆயிருக்கா அப்போ இதில் கொஷின் கேட்பாங்க நமக்கு எத்தனை பர்சன்டாக இருக்கும் மைக்ரோ டியூபிள் அப்படின்னா 3 நமக்கு பர்சன்டாக இருக்கும் ஓகே இதான் நமக்கு ட்ரிப்லெட் அப்படிங்கிற வேடை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்யூல்ஸ் அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது த பிளான் செல்ஸ் த வேக்யூல்ஸ் ஆர் லார்ஜ்லி பவுண்டட் பை த சிங்கிள் யூனிட் மெம்பரேன் ஈஸ் கால் த டோனோபிளாஸ்ட் அப்போ வாக்யூல்ஸ் எத்தனை இது நமக்கு இருக்கு மெம்பரேன் இருக்கு சிங்கிள் யூனிட் பிரசன்ட் ஆயிருக்கு இஸ் கால் த டோனோபிளாஸ் த வாக்யூல்ஸ் கண்டெயின் த செல் சாப் வாக்யூல்குள்ள என்ன இருக்கு ஷெல் சாப் இருக்கு விச் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்கு அப்படின்னா சுகர் அமினோ ஆசிட் மினரல் சால்ட் வேஸ்ட் கெமிக்கல் அண்ட் த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் சரிங்களா இப்போ வேக்யூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு செல் மெச்சூரான செல் எடுத்துட்டுன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா வேக்யூலாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வாக்யூல்ஸ்க்கு என்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் இதுக்கெல்லாம் என்னது வாக்யூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் நமக்கு ஒரு பிளான்ட் செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் அதாவது நமக்கு வந்து ஒரு யங் பிளான்ட் செல் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்போ யங் பிளான்ட் செல்லில் வேக்யூல் எப்படி ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதறி போய் நமக்கு காணப்படும் அப்போ மெச்சூராக தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேக்யூல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய என்லார்ஜ் கேரக்டர் நமக்கு என்ன இருக்கும் ப்ரெசண்ட் ஆயிருக்கும் ஓகே அப்போ வேக்யூல்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் த சிங்கிள் யூனிட் மெம்பரின் இஸ் கால் த டோனோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடியது அப்போ பாருங்கள் இந்த மெம்பரின் பேஸ் பண்ண கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம் எது இதெல்லாம் டபுள் மெம்பரின் இருக்குது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்குது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது குளோரோபிளாஸ்டில் இருக்குது இதெல்லாம் நமக்கு என்னது டபுள் மெம்பரின் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்போ எது இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் எது இதெல்லாம் நமக்கு சிங்கிள் மெம்பரின் இருக்குது எது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பரின் இல்லை அப்படின்னு நினைப்பு வச்சுக்கணும் அப்போ எதில் மெம்பரின் இல்லை நமக்கு வந்து ரிபோசோமில் இல்லை சென்ட்ரியோலில் இல்லை அப்போ மீதி எல்லாமே என்னது சிங்கிள் மெம்பரைன் ஈஸியாக நம்மளை என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் சரிங்களா சரி அப்போ உள்ளுக்குள்ளே என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் சுகர் அமினோ ஆசிட் மினரல் சால்ட் வேஸ்ட் கெமிக்கல் அண்ட் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் ஏன்னா ஃபோட்டோசிந்தடிக் கண்டிப்பாக என்ன தேவை பிக்மெண்ட் தேவை இல்லையா அப்போ த பீட்ரூட் செல் கண்டெயின் த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இன் த வேக்யூல்ஸ் த வேக்யூல்ஸ் ஆர் அக்யூமலேட் ப்ரொடியூஸ் லைக் டானின் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல டானின் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கு த ஆஸ்மாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த செல் kept in a water is cheaply regulated by the vacuole and the water enters the vacuoles of osmosis process ee oru cellula vandu pathina maina vandu temperature maintain pandrathu yaar appadina vacuoles dhaan seringla osmosis regulation na enadhu water vandu cellukulla entry aagiradhu adhe mari எண்டோ அதே மாதிரி எக்ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்க்குமே யார் தேவை நமக்கு வந்து எக்ஸ் நமக்கு வந்து இந்த வேக்யூல்ஸ்னு சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட் வேக்யூல் டு மெயின்டைன் த வாட்டர் ப்ரெஷர் இஸ் நோன் ஆஸ் அ
டர்கர் ப்ரெஷர். அந்த ப்ரெஷருக்கு என்ன பேர் அப்படின்னா டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ டர்கர் ப்ரெஷர்னா என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, அப்போ டர்கர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது த மேஜர் ஃபங்க்ஷன். டர்கர் ப்ரெஷருங்கிறது நமக்கு என்னது, மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட் வேக்யூல் இஸ் டு மெயின்டைன்ட் வாட்டர் ப்ரெஷர் இஸ் நோன் ஆஸ் அ டர்கர் ப்ரெஷர் விச் இஸ் த மெயின்டைன் த பிளான்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னா நமக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு வந்து இதோட ஷேப்பு மாறும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூன் என்ன பண்ணுறேன் நான் எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியை ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ தண்ணியை ஃபில் பண்ணும்போது நமக்கு என்னாகும், அதில் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஷேப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த டர்கர் ப்ரெஷர் தான். இப்போ தண்ணி போகிற வெளியே வந்தால் என்னாகும், அது வேரிய ஷேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடும். ஓகே, அப்போ டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அந்த செல்ஸோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது விச் இஸ் மெயின்டைன் the plant structure. Vacuoles organize itself into the storage, the sequestration, the compartment. Example, vacuoles store most of the sucrose of the cell. ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுமே ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு அனிமல் செல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ அனிமல் செல் எதை ஸ்டோர் பண்ணுது, கிளைகோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணும். ஒரு ஃபங்கை இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், கிளைகோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி பிளான்ஸில் என்ன பண்ணுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுது. எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மில் ஃபார்ம் பண்ணுது. அப்போ சுக்ரோஸுங்கிறது என்னது நமக்கு, சுக்ரோஸ் ஒரு டைசாக்ரைடு. ஓகே, க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ சுக்ரோஸ் என்ன ஃபார்மில் இது பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா த வேக்யூல் ஸ்டோர் இன் மோஸ்ட் ஆஃப் த சுக்ரோஸ் ஃபார்மில் தான் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, இப்போ சுக்ரோஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டைசாக்ரைட். சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் இதெல்லாமே என்ன அப்படின்னா டைசாக்ரைட். த சுகர் இந்த சுகர் பீட் இன் சுகர் கேன் சரிங்களா, சுகர் பீட் அண்டு சுகர் கேன், அதாவது நமக்கு வந்து கரும்பு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. மேலிக் ஆசிட் இன் ஆப்பிள், ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது சிட்ரிக், சிட்ரிக் ஆசிட் எதில் இருக்கு நமக்கு, சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது த ஃப்ளாவினாய்டு பிக்மெண்ட் சைனைடின் 3-ரோட்டினோசைடு இன் த பெட்டல்ஸ் ஆஃப் த ஆன்டிரைனம். எக்ஸாம்பிள் என்னது, த ஃப்ளாவினாய்டு பிக்மெண்ட் சைனைடின் 3-ரோட்டினோசைடு இன் த பெட்டல்ஸ் ஆஃப் ஆன்டிரைனம். அதுக்கப்புறம் த டேனின்ஸ் இன் மைமோசா புடிகா, டேனின் மைமோசா புடிகா எத்தனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தொட்டால் சுருங்கின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, ஒரு பிளான்ட்டை நீ டச் பண்ண உடனே அதோடைய வாட்டரை என்ன ஆகும், நமக்கு திரும்பவும் ரூட்டுக்கு போயிடும். அப்போ அது எல்லாமே என்ன ஆகும், ஸ்ரிங்கேஜ் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப என்ன பண்ணும், வாட்டர் பூலாக ரிமைனிங் அந்த லீஃபுக்கு வரும், அப்போ நார்மல் பிளேஸ்க்கு வரும் சரிங்களா. இது எல்லாமே யாரோட ரியாக்ஷன் அப்படின்னா வேக்யூல்ஸோட ரியாக்ஷன் தான். ஓகே, அப்போ ராபிட்ஸ் த கிறிஸ்டல் இன் எ டைஃபினோஃபாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இன் த மஸ்டர்ட் பிராசிகா, லேட்டக்ஸ் இன் ரப்பர் ட்ரீ அண்டு த டேண்டோலியன் ஸ்டெம், லேட்டக்ஸ் இன் எ ரப்பர் ட்ரீ அண்டு டேண்டோலியன் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்யூல்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெராக்சிசோம் பார்த்துருக்கோம். பெராக்சிசோமை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியன் டுடுவே 1967 வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது என்னது நமக்கு, சிங்கிள் மம்ப்ரைன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒரு மேமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அண்டு கிட்னியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. புரோட்டோசோமா அண்டு ஈஸ்டில் என்ன இருக்குது, பெராக்சிசோம் இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து கிளையாக்சிசோம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹாரி பீவர்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாங்க. இதில் என்ன இருக்குது, சிங்கிள் மெம்ரைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிளையாக்சிலேட் பேத்வே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் த ஃபேட்டி ஆசிட் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டர் சீட்டில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அடுத்தது மைக்ரோபாடிஸ் யூகேரியாட்டிக் செல் கண்டெயின் த மெனி என்சைம் பேரிங் டு த மெம்ரைன் என்க்ளோஸ்டு வெசிக்கல்ஸ் இஸ் கால் த
microbodies. That is a single unit membrane pound organelles. Example வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபாடிஸ்க்கு என்னென்ன பார்த்தோம் நாம பெராக்சிசோம் அண்டு கிளையாக்சிசோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதே ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெரிக்கல் ஷோப் பெரிக்கல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் நமக்கு என்னது சிங்கிள் யூனிட் மெம்பரைன் தான். ஓகேங்களா? அப்போ இதில் எங்கே இருக்குது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்? இந்த எண்டோஸ்போம் செல்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது சென்ட்ரியோலை பற்றி பார்த்தோம் சரிங்களா. இப்போ சென்ட்ரியோல் நமக்கு என்னது அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் ப்ரெசண்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்துருக்கோம். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? நயன் ட்ரிப்ளட் பெரிப்பரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரில் இஸ் மேடப் ஆப் டியூபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஹப்பு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ ஹப்புனா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த சென்ட்ரியோல் இஸ் கால் த ஹப்பு. என்ன பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லியிருக்கு? 9+0 அப்படிங்கிற பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடையாது? சென்ட்ரியோலை பொறுத்த வரைக்கும் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்சண்ட். அடுத்த கேரக்டர் நம்ம என்ன பார்த்தோம்? வேக்யூல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ வேக்யூல்ஸுங்கிறது என்ன சொன்னோம் நாம? த சிங்கிள் யூனிட் மெம்பரைன் இஸ் கால் த டோனோபிளாஸ்ட். அதுக்கு என்ன பேர் பார்த்தோம் நாம? டோனோபிளாஸ்ட்ன்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்யூல்ஸ் கண்டென் த செல்ஸ் ஆப் விச் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் சுகர், அமினோ ஆசிட், மினரல் சால்ட், வேஸ்ட் கெமிக்கல் அண்ட் த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ப்ளஸ். அதே மாதிரி ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்குது, டர்கர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. இப்போ டர்கர் ப்ரெஷருக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெயின்டைன் த வாட்டர் ப்ரெஷர் இன் டர்கர் ப்ரெஷர். அப்போ இந்த ப்ராப்பராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னா சுகர் இன் சுகர் பீட் அண்டு சுகர் கேன், மேலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்குது, ஆசிட் சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளாவினாய்டு பிக்மெண்ட் இன் சைனைடின், 3 ரோட்டினோசைட் இன் த பெட்டல்ஸ் ஆஃப் த ஆன்டிரேனம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும், டேனின் இன் மைமோஸ் ஆஃப் பூடிகா, அதாவது தொட்டால் சினுங்கின்னு சொல்கிறோம்லையா இல்லை சுருங்கின்னு சொல்லக்கூடியது, த ராபிட்ஸ் கிறிஸ்டல் இன் டைஃப்னோ ஃபேகியாவில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும், ஹெவி மெட்டல்ஸ் இன் த மஸ்டர்ட் பிராசிகா, லேட்டக்ஸ் இன் ரப்பர் ட்ரீ அண்டு த டேண்டேலியன் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம வேக்யூல்ஸை பற்றி பார்க்கக்கூடியது.